அடிக்கடி என் கிண்டல் சிரிச்சிட்டு இருக்கிற ஒரு சின்ன பொண்ணு ஃபோட்டோ போட்ட ஒரு புக்கை ரெக்கமெண்ட் பண்ணிகிட்டே இருந்தது. கவர் பேஜ் பார்த்து எனக்கு அந்த புத்தகத்து மேலே எந்த அபிப்பிராயமோ இல்லை எதிர்பார்ப்போ ஏற்படலை. அதுவும் இல்லாமல் ஒரு குட்டி பொண்ணோட டைரி நமக்கென சொல்லிட போகுதுங்கிற ஒரு அலட்சியம். ஆனுக்கு அப்படி தான் தோணியிருக்கும் போல. இல்லைனா அவள் டைரியில் 13 வயசு பொண்ணு என்ன இன்ட்ரெஸ்டிங்காக எழுதிட போகிறா, அது எப்படி மற்றவங்களை இன்ஸ்பயர் பண்ண போகுதுன்னு எழுதியிருப்பாளா? கண்டுபிடிச்சிட்டிங்கன்னு நினைக்கிறேன். ஆன் ஃப்ராங்க் எழுதிய த டைரி ஆஃப் அ யங் கேர்ள் புத்தகத்தை நாம் இன்னைக்கு ரிவ்யூ பண்ண போகிறோம். அனைவருக்கும் வணக்கம். books.com-இன் மற்றொரு சுவாரஸ்யமான எபிசோடில் உங்களை வரவேற்கிறது சுபாஷினி. நீங்கள் என்னோடய புக் ரிவ்யூஸ், சமரிஸ் பாட்காஸ்ட்டில் கேட்டுட்டும் யூடியூப்பில் பார்த்துட்டும் என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஜூன் மாதம் நினைக்கிறேன் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு ஆர்டிக்கல் படித்தேன், வாய் யூ ஷுட் ரீட் ஆன் ஃப்ராங்க்ஸ் டைரி. ஆன் ஃப்ராங்கின் டைரியை நீங்கள் ஏன் படிக்கணும். அதுக்கப்புறம் எனக்கு இந்த புத்தகத்து மேலே ஒரு ஆர்வம் வந்துச்சு. திரு டவுன்லோட் பண்ணி படிக்கலான்னு ஆரம்பித்தா லாக்டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போவே நினச்சேன் இது எப்போ முடியுமோன்னு. நான் புக்கை சொன்னங்க. பேப்பர் ஹேஸ் மோர் பேஷன்ஸ் தன் பீப்புள். மனிதர்களை விட பேப்பருக்கு பொறுமை அதிகம். ஒவ்வொரு தடையும் இந்த லைன்ஸ் படிக்கும்போது நான் ஆனோட சீக்ரெட் ஆனக்ஸ்க்கே போன மாதிரி இருக்கும். சீக்ரெட் ஆனக்ஸ், அங்கே தான் ஆன் ஒரு மூலையில் உட்காந்து தனது டைரி எழுதிட்டுருக்கா. வாங்க சீக்ரெட் ஆனக்ஸ்க்கு போகலாம். சத்தம் போடாதீங்க. ஆனை பற்றி தெரியாதவங்களுக்கு அவ ஒரு 13 வயசு சின்ன பொண்ணு, ஒரு ஜூவிஷ் டீனேஜர். வேர்ல்டு வார் II சமயத்தில் ஜெர்மன்ஸ்னால் ஆக்கியபை பண்ணப்பட்ட நெதர்லாண்ட்ஸில் அவங்க அப்பா ஓட்டோ ஃப்ராங்க், அம்மா எடித், அக்கா மார்கோங்கிற மார்கரெட் கூட வாழ்ந்துட்டு இருந்திருக்கா. திடீர்னு ஒரு நாள் மார்கோ பேருக்கு ஒரு கால் அப் நோட்டீஸ் வருது. அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்லி ஒரு சம்மன்னு நான் நினைக்கிறேன். போலீஸ் ஸ்டேஷன் போனால் கண்டிப்பாக இவங்க ஜூவிஷ் ஃபேமிலியாக இருக்கிறனால கான்சன்ட்ரேஷன் கேம்ப்ஸ்க்கு அனுப்பிச்சிருவாங்க, உயிர் வாழ முடியாதுங்கிற ஒரு சுச்சுவேஷன். இதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க அப்பா தான் வேலை செய்கிற ஆஃபீஸ்க்கு மேலே ஒரு குட்டி சீக்ரெட் ரூம் இருக்கிறதுல எல்லாரும் ஒளிஞ்சிக்கலான்னு முடிவு பண்ணுறாரு. இவங்கள மாதிரியே உயிருக்கு பயந்து பீட்டரோட ஃபேமிலி ஆன் அவங்கள வேன் டான்ஸ்னு சொல்கிறா, இவங்க கூட அந்த சீக்ரெட் ஆனக்ஸ்க்கு வராங்க. டசல்ங்கிற ஒரு வயசான டென்டிஸ்ட் அப்புறமா இவங்க இருக்கிற அதே இடத்துக்கு வராரு. இந்த சீக்ரெட் ஆனக்ஸில் இப்போ 8 பேர் ஒளிஞ்சிட்ருக்காங்க. இந்த சூழ்நிலையில் ஆன் டைரி எழுத ஆரம்பிக்கிறார். இந்த டைரி ஆனுக்கு அவள் பாட்டி June 12, 1942 அவள் பர்த்டேக்கு கிஃப்டாக கொடுத்துருக்காங்க. அந்த டைரிக்கு அவள் கிட்டின்னு பேர் வைக்கிறா. ஆரம்பத்திலிருந்தே ஆனோட ரைட்டிங் ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. காரணம் அது என்கேஜிங்காக இருந்தனால தான். ஒருவேளை இது டைரி குறிப்பாக இருக்கிறனால கூட இருக்கலாம். வழக்கமாக மற்றவங்க டைரி படிக்கிறது தான் நமக்கு சுவாரஸ்யமாக இருக்கும் இல்லையா? நீங்களும் ஒத்துக்குவீங்கன்னு தெரியும். பொதுவாக நம்ம டைரியில் போய் சொல்ல மாட்டோம். நேர்மையாக நமக்கு பட்டதை நம்ம ஃபேமிலிக்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கூட சொல்ல முடியாத விஷயங்களை எழுதி வச்சுருப்போம். ஆனும் அதே மாதிரி தான், எந்த ஒளிவு மறையும் இல்லாமல் தன்னோட ஃபீலிங்ஸை, அனுபவங்களை, எதிர்பார்ப்புகளை எல்லாத்தையும் எழுதி வச்சுருக்கா. அவளை சுற்றி இருக்கிற மற்றவங்களோட விசித்திரமான குணங்கள், அடிக்கடி மாறுறவங்க முகங்கள், பேரண்ட்ஸ் டாமினேட் பண்ணும்போது எப்படி எதிர்த்தா தன்னோட ஒப்பீனியனை சொல்ல முடியாமல் வர இரிட்டேஷன், பருவ வயசில் வர மென்மையான காதல் பற்றியெல்லாம் எழுதியிருக்கா. ஃப்ராங்காக சொல்லணும்னா இந்த வயசில் நமக்குனே நிறைய தாட்ஸ் வரும். ஃப்ரெண்ட்ஸை பற்றி, புதுசாக உருவாகிற நம்பிக்கைகளை பற்றி, ரிலேஷன்ஷிப் பற்றி, ஏன் நம்ம பேரண்ட்ஸை பற்றியும் கூட. நம்மளை சுற்றி நிறைய விஷயங்கள் நடக்கும். யாராவது கிட்ட சொல்லலாமா வேண்டாமான்னு குழப்பமாக கூட இருக்கும். டைரியில் எழுதுதா பயப்படுவோம், யாராவது படிச்சுட்டாங்கன்னா என்ன ஆகும். ஆனால் ஆன் அந்த மாதிரி விஷயங்களும் கூட இதில் எழுதியிருக்கா. ஆன் கொஞ்சம் வாயாடி தான், ஆனால் வாழ்க்கையை பற்றின அவளோட கண்ணோட்டம், அவளோட ஃபிலாசபி என்னை ஆச்சரியப்பட வச்சிருச்சு. அவகிட்ட சுட்டித்தான இருக்கிற மாதிரி வயசுக்கு மீறின அறிவும் இருக்கு. அவகிட்ட பல ஒத்துமைகளை நான் பார்த்தேன். செலிபிரிட்டிஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க நினைக்கிற மாதிரி அவளும் ஆர்வமாக இருந்திருக்கா. டீனேஜில் நம்மளுக்கும் அம்மாவுக்கும் ஒத்தே போகாது. ஓவராக திங்க் பண்ணுவோம், இது இப்படி இருக்குமோ இல்லை அப்படி இருக்குமோ. ஆனால் இது எல்லாத்தோட முக்கியமாக யாரும் நம்மளை ஜட்ஜ் பண்ணக்கூடாது. நம்மளை நம்மளாகவே ஏற்றுக்கணும்னு நினைக்கிற அந்த சென்டிமெண்ட் நம்மளை மாதிரியே ஆனுக்கும் இருந்திருக்கு. அந்த வயசில் நம்மளுக்கு இருக்கிற ஆசைகள் மாதிரியே அவளுக்கும் நிறைய ஆசைகள், நிறைய கனவுகள். குறிப்பாக சொல்லணும்னா நிறைய படிக்கணும், பல நாடுகளுக்கு ட்ராவல் பண்ணணும், ரைட்டர் ஆகணுங்கிற மாதிரி பல ஆசைகள். அவளோட எழுத்துக்களில் வேர்ல்டு வார் II சமயத்தில் இருந்த
ஜூவிஷ் மக்களோட முகங்களை தான் நான் பார்க்குறேன். வீட்டின் கடைக்குட்டி ஆன் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜோக் அடிச்சுட்டு பசங்களை ஓரக்கனால் சைட் அடிச்சுக்கிட்டு சின்ன சின்ன குறும்பு பண்ணிக்கிட்டு டீச்சர்ஸ் பெட்னு சொல்லப்பட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்கிற பொண்ணிலிருந்து ஒரு இண்டிபெண்ட் யங்ஸ்டராக எப்படி மாறுறான்னு டைரி படிக்க படிக்க நம்மளுக்கு தெரிய வருது. லாக்டவுனில் இந்த புக் படித்தனால ஆன் அனுபவித்த பல விஷயங்களோட என்னை நானே ரிலேட் பண்ணிக்கிட்டேன். வெளியே போக முடியாது, வெஜிடபிள்ஸ் தட்டுப்பாடு, திரும்ப திரும்ப ஒரே காய்கறி சாப்பிடணும். ஆனெக்ஸில் ஆன் அப்புறம் அவங்க ஃபேமிலி அதிகமாக பொட்டேட்டோஸ் அண்ட் சூப்ஸ் தான் சமைச்சு சாப்பிட்ருக்காங்க. ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம், ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸை பார்க்க முடியாது, சுதந்திரமாக இயற்கை காற்றை சுவாசிக்க முடியாது. இதெல்லாம் படிக்கும்போது ஆன் கோத்ரூ பண்ண ஆன்சைட்டியும் டிப்ரெஷனும் எனக்கும் இருந்துச்சு. ஒரு கூண்டுக்குள்ளே மாட்டிக்கிட்ட பறவை மாதிரி ஒரே மாதிரியான வாழ்க்கை, வெளி உலகத்துக்கும் நமக்கும் எந்த தொடர்பும் இல்லாமல் ஒரு இறுக்கமான சூழ்நிலை. லாக்டவுன் முன்னாடி படிச்சிருந்தா மேபி இது கூட ரிலேட் பண்ணியிருக்க முடியாது. ஆனும் அவங்க ஃபேமிலியும் வெளி உலகத்தில் என்ன நடக்குதுங்கிறத ஒரு ரேடியோ மூலமாக தெரிஞ்சுக்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அதில் நியூஸ் கேட்டுட்ருக்கிறப்ப டச் கவர்மெண்ட் ஆஃபிஷியல் ஒரு அறிக்கை விடுறாரு. ஜெர்மன்ஸ் கண்ட்ரில் இருந்த ஜூஸ் இந்த வார் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க எக்ஸ்பீரியன்ஸை பற்றின லெட்டரோ இல்லை டைரியோ எழுதி வச்சுருந்தீங்கன்னா கொடுங்க, புக்காக பப்ளிஷ் பண்ணுறோன்னு. ஆனுக்கு அப்போ ஒரு ஆசை வருது, இந்த சீக்ரெட் அனெக்ஸ் பற்றி நான் எழுதினதை பப்ளிஷ் பண்ணணும், இந்த டைரியை பப்ளிஷ் பண்ணணும்னு. ஆனால் இன்னொரு பக்கம் என்னோட புலம்பலெல்லாம் யார் படிப்பா, எந்த விதத்தில் இது இன்ஸ்பைரிங்காக இருக்க போகுது, நான் என் ஃபேமிலி பற்றின குறைகள் என்னோடய கம்ப்ளைண்ட்ஸ் தானே இதில் எழுதியிருக்கேன் அப்படின்னு நான் முதல்ல சொன்ன மாதிரியே அவளும் யோசிச்சிருக்கா. அதுலேயும் ஒரு இடத்துல எழுதியிருப்பா பாருங்கள், ஐ எம் லாங்கிங், ரியலி லாங்கிங் ஃபார் எவ்ரி திங், கான்வர்சேஷன், ஃப்ரீடம், ஃப்ரெண்ட்ஸ், பீயிங் அலோன், ஐ லாங் டு க்ரை. அந்த நேரத்தில் நம்ம ஏக்கங்களை ஆன் கத்தி சொன்ன மாதிரி இருக்கும். சில இடங்களில் ரொம்ப உருக்கமாக இருந்துச்சு. ரெண்டு வாரம் அந்த புக்கை தொடவே இல்லை, பிரேக் எடுத்துட்டு திரும்ப படித்தேன். வேர்ல்ட் ஹிஸ்ட்ரி, வேர்ல்ட் வார் பற்றின நம்ம புரிதல் என்ன இருந்தாலும் ஜென்ரலாக நம்ம என்ன யோசிப்போம், வார் டைம், ஒளிஞ்சிட்டு வேற இருக்காங்க, வாழ்க்கை நரகமாக தான் இருந்திருக்கும், அந்த சின்ன ரூமில் என்ன சந்தோஷத்தை பார்த்துருப்பாங்க, இதிலிருந்து தப்பிச்சிருவோமாங்கிற ஏதாவது ஹோப் அவங்களுக்கு இருந்திருக்குமா? ஆனால் ஆன் பீட்டோட அம்மாவும் அவ அம்மாவும் சண்டை போட்டுக்கிறத வேடிக்கை சொல்லியிருப்பா. சண்டைக்கு அப்புறம் ரெண்டு ஃபேமிலியும் எப்படி இருப்பாங்கன்னு கேலி பண்ணி சிரிச்சிருப்பா. அப்புறம் டீனேஜ் பசங்களுக்குனே உண்டான சில விஷயங்களை பற்றி ஆன் டிஸ்கஸ் பண்ணியிருப்பா. பெண்ணுக்கு இந்த வயசில் ஹார்மோன் சேஞ்சஸ்னால வர ஃபீலிங்ஸ் என்ன, அம்மாவை எடுத்து பேசுறது, ஆர்கியூமெண்ட்ஸ், ஃபேமிலியில் வர டென்ஷன்ஸ், பீட்டரோட ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சதுக்கப்புறம் ஒரு ஆணின் உலகம் எப்படி இருக்கும், க்ரஷ், இது போன்ற விஷயங்கள். இது படிக்கும்போது நமக்கு நம்ம டீனேஜ் ஞாபகங்கள் வரும். அம்மா கூட சண்டை போடும் போதெல்லாம் அப்பா நமக்கு சப்போர்ட் பண்ணணும்னு ஒரு பெண்ணா எல்லாரும் எதிர்பார்ப்போம். ஒரு தடவை பிம் அவன் அப்பாவை அவள் அப்படித்தான் கூப்பிடுவா, அவன் அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிடுவாரு. அவனால் அதை ஏற்றுக்கவே முடியாது, அதையும் டைரியில் குறிச்சிருப்பா. இன்னொரு பக்கம் ஹிஸ்ட்ரி, லிட்ரேச்சர், மித்தாலஜியில் அவளுக்கு இருந்த ஆர்வத்தை பற்றி, அவளோட லட்சியங்களை பற்றி ஒரு டீனேஜராக தனக்கு என்ன வேணும்னு அவள் தெளிவாக இருப்பா. ஐ நோ வாட் ஐ வாண்ட், ஐ ஹாவ் அ கோல், I have opinions, a religion, and love. If only I can be myself, I'll be satisfied. நானாக இருந்தாலே திருப்தி அடைவேன். எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா 13-14 வயசில் நம்ம ஆம்பிஷன்ஸ் அண்ட் கோல்ஸ் தினமுமே மாறிட்டே இருக்கும். இவ்வளோ தெளிவான டீனேஜரை நான் பார்த்ததே இல்லை. அவள் எழுதிட்டு இருந்த ஒரு இங்க் பேனை காணாமல் போயிடும். அது அவளுக்கு அவள் பாட்டி கொடுத்துருப்பாங்க. வெளியிருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் பெருமையாக அவள் காட்டியிருப்பாள். அது எப்படியோ தெரியாமல் காய்கறி வேஸ்ட் கூட போனனால அதை அவங்க எரிச்சிருவாங்க. அதுக்கு ஆன் என் பேனா எரிஞ்சிருச்சு, அதுக்கு ஃபைனல் ரைட்ஸ் கிடச்சிருச்சுன்னு சொல்லுவாள். இது ஒரு சின்ன இன்சிடென்ட் தான், ஆனால் நமக்கு பிடிச்ச பொருள், ஒருத்தரோட ஞாபகார்த்தம் வச்சுருந்த பொருள் காணாமல் போச்சுன்னா மனசுக்கு எப்படி இருக்குங்கிறத ரொம்ப அழகாக பதிவு பண்ணியிருப்பா. ஆன் ஒரு மல்டி ஃபேசட்டட் பன்முகத்தன்மை கொண்ட பெண். அந்த ஆனெக்ஸில் கூட அவள் தினமும் ஷார்ட் ஹேண்ட் ஃப்ரெஞ்சு கற்றுட்ருப்பாள். எப்போ வேணால் ஜெர்மன் போலீஸ் அவங்க இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிடலாம், இல்லை வார் நடக்கிற சமயத்தில் ஏதாவது பாம் அவங்க பில்டிங் மேலே விழுந்து இவங்கெல்லாம் இறந்து போகலாங்கிற சுச்சுவேஷனில் கூட ஆன் ரொம்பவே நம்பிக்கையோட ஃப்யூச்சருக்காக பிளான் பண்ணிட்டு இருந்திருக்கா. வார்க்கு அப்புறம் என்ன நடக்கும், நான் முன்ன மாதிரி ஸ்கூலுக்கு போவேன், ஃப்யூச்சரில் கண்டிப்பாக ரைட்டர் ஆவேன்னு எழுதியிருக்கா. கஷ்டமான நேரம் நம்மளை ரொம்பவே மாற்றிடும், உண்மைதான். நாம் முன்ன விட ரொம்ப மெச்சூராக பொறுப்பாக மாறிடுவோம். ஆனால் ஆன் விஷயத்தில் இந்த மெச்சூரிட்டி, இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி திணிக்கப்பட்டது. 2 வருஷத்தில் 4 செவத்துக்குள்ளே அடைப்பட்டு இருந்த ஒரு
சின்ன பொண்ணு, ரொம்ப பக்குவமான பொண்ணாக மாறிட்டா. அவளே இதை ஆச்சரியமாக குறிப்பிட்டிருக்கா. 1942 இருந்த ஆன் இல்லை நான், இந்த 4 செவத்துக்குள்ளே வளர்ந்து நிற்கிற இந்த பொண்ணு வேற. இந்த புக்கு முழுக்க ஆன் ப்ராக்ரெசிவாக தான் இருந்திருக்கா. அவளோட பலம் என்ன, பலவீனம் என்னன்னு தெரிஞ்சிருக்கு அவளுக்கு. நான் மற்ற பொண்ணுங்களை மாதிரி இல்லை, ஒரு வித்தியாசமான வாழ்க்கை வாழ்வேன். அவங்க மாதிரியெல்லாம் ஆர்டினரி ஹவுஸ் ஒய்ஃபாக நான் இருக்க மாட்டேன். கணவன் குழந்தை தவிர நான் ஏதாவது ஒரு பணியில் என்னை அர்ப்பணிச்சுக்குவேன். இந்த காலத்து இண்டிபெண்ட் பெண்களின் பிரதிநிதியாக ஆன் எனக்கு தெரிகிறா. உங்களுக்கு இப்போ டீனேஜர்ஸ் புது புது ட்ரெஸ்ஸுகளை மேக்கப்லாம் எதிர்பார்க்குறப்ப அவங்க ஒளிய வந்தப்ப கொண்டு வந்த துணிகள் ஷூஸ் இதெல்லாம் பத்தாமல் போகுது. 2 வருஷத்தில் டீனேஜர்ஸ் கிடுகிடுன்னு வளர்ந்துருப்பாங்க. அதே போல் தலைக்கு சீவிற சீப்பில் கூட பல்லெல்லாம் உந்து போயிருக்கும். இந்த மாதிரி அன்றாட வாழ்க்கையில் அவங்க படுற அவஸ்தைகளெல்லாம் எழுதிட்டு ஆன் சொல்லுவா, ஆடைகளை விட நினைவுகள் தான் அதிகம் முக்கியம். மெமரிஸ் மென்ட் மோர் தென் ட்ரெஸ்ஸஸ். எவ்வளோ அழகான தாட் இல்லை. அது மட்டும் இல்லை, தினம் ஆஃபீஸ் அவர்ஸில் இவங்க சத்தம் போட்டு பேசக்கூடாது, ஏன்னா அவங்க மேலே இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. நடமாடக்கூடாது, இரும்பல் வந்தால் அடக்கி இரும்பணும். இது போல் கஷ்டங்களெல்லாம் அனுபவிச்சிருப்பாங்க. இந்த மாதிரியான ஏக்கம், மனசோர்வு, உச்சக்கட்ட விரக்தியான சூழ்நிலையில் ஆன் நன்றி உணர்வை மறக்காமல் இருப்பது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது. ஐ எம் பிளெஸ்ட் வித் மெனி திங்ஸ், ஹாப்பினஸ் அ சியர்ஃபுல் டிஸ்போசிஷன் அண்ட் ஸ்ட்ரென்த். என்ன பொண்ணுடான்னு யோசிக்க தோணுச்சு. தன்னை சுற்றி இருக்கிற அழகு ரசிக்க தெரிஞ்சிருக்கு, தங்கிட்ட இருக்க விஷயங்களை மதிக்க தெரிஞ்சிருக்கு, அதுக்கு நன்றி சொல்லவும் தெரிஞ்சிருக்கு. இன்றைக்கி நம்ம லைஃப் கோச்செல்லாம் நம்மக்கிட்ட சொல்கிறது, லிவ் இன் த ப்ரெசன்ட், பி கிரேட்ஃபுல். இது ஆன் அன்னைக்கே தன் டைரியில் சொல்லிட்டு வாழ்ந்தும் காட்டியிருக்கா. 1000 மக்களின் நம்பிக்கை, கனவுகள், சிலரோட சிந்தனையற்ற செயலால் அழைக்கப்பட்டதுன்னு நினைக்கும்போது ரொம்ப கொடுமையாக இருக்குது. பேண்டமிக்கில் ஏற்கனவே வாழ்க்கை ட்ராஜடியாக இருக்குதுன்னு புக்கிலையும் ட்ராஜடி எதிர்கொள்ள என்னால் முடியல. நான் இந்த புக்கை பாதியிலே விட்டுட்டேன். 2021 கடைசியாக மனசு மாறி இதை முடித்தேன். ஆனின் கடைசி என்ட்ரி 1st August 1944. என்ன நடந்திருக்குன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சில புக்ஸ் படித்ததுக்கப்புறம் ஒரு அமைதி நிலவும், இந்த புக்கும் அப்படித்தான். இது ரிக்ரியேஷனுக்காக எழுதப்பட்ட நாவல் இல்லை, பர்சனல் ரெக்கார்ட். ஒரு பொண்ணு தன் மனசை திறந்து காட்டியிருக்கா. ஆன் சொன்ன மாதிரி ஒரு குட்டி பொண்ணு மனசில் இதெல்லாம் ஓடி இருக்குதுன்னு யார் யோசிச்சிருப்பாங்க? ஹாலோகாஸ்ட் சமயத்தில் வாரில் மக்கள் எதிர்கொண்ட கஷ்டங்களை நேர்மையாக வெளிக்காட்டியிருக்கா. ஆன் தன் வாழ்ந்த மோசமான உலகத்தின் பெஸ்ட் வியூ நமக்கு கொடுத்துருக்கான்னு சொல்லணும். இதுக்கு மேலே என்ன சொல்ல? ஆம்ஸ்டர்டாமில் சீக்ரெட் அனெக்ஸ் இப்போ மியூசியமாக இருக்குது. நேரில் போக முடியாட்டியும் ஆன் வாழ்ந்த இடத்த யூடியூப் வீடியோஸில் பார்க்கலாம். மற்றவங்க மாதிரி நான் வெட்டியே வாழ விரும்பலை. நான் பலருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நான் சந்திக்காத மக்களுக்கும் சந்தோஷத்தை கொடுக்க நினைக்கிறேன். நான் இறந்ததுக்கு பிறகும் வாழ நினைக்கிறேன். அவள் வார்த்தையில் எவ்வளோ பவர் இருக்குன்னு பார்த்தீங்களா? இல்லைன்னா பல ஜென்ரேஷன் தாண்டியும் இந்த புத்தகம் நிலச்சி நின்றுக்குமா? ஆனோட அப்பா ஓட்டோ ஃப்ராங்க்கு பெரிய நன்றி சொல்லணும். ஒளிஞ்ச 8 அவர் மட்டும் ஹாலோகாஸ்ட்லேருந்து உயிர் தப்பிக்கிறார். அவருக்கு இந்த டைரி அவங்க ஒளியை ஹெல்ப் பண்ண மெய்ப்புங்கிற ஒருத்தர் கொடுக்குறார். மகளோட கடைசி நினைவுகளை தன்னோட மட்டுமே வச்சுக்காம அவர் இதை புக்காக பப்ளிஷ் பண்ணுறார். அதனால தான் ஆன் உன்னியும் உயிர் வாழ்ந்துட்டுருக்கா. அவளை நீங்கள் பார்க்கணும்னா த டைரி ஆஃப் அ யங் கேர்ள் படிங்க. நான் குறிப்பாக இதை டீனேஜர்ஸ்க்கும் இளைஞர்களுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஏன்னா அவங்க தான் வயசானவங்களை விட ரொம்ப லோன்லியாக இருக்காங்க. மேலும் அவங்க ஆன் கிட்டேருந்து பர்சீவரன்ஸ் அண்ட் கிராட்டிடியூட் கற்றுக்கணும். இந்த புக்கு கிட்டத்தட்ட 70 லாங்குவேஜஸில் டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டிருக்கு. பல ஸ்கூல்களில் இந்த புக்கை செலபஸாக கூட வச்சுருக்காங்க. ஏன்னா செகண்ட் வேர்ல்ட் வார் டைமில் ஹாலோகாஸ்ட் பற்றி ஜெர்மன்ஸ் அல்ல ஜூஸ் அனுபவித்த கஷ்டங்களை ஃபர்ஸ்ட் ஹேண்ட் எக்ஸ்பீரியன்ஸை சொன்னது இந்த டைரி தான். அதனாலேயும் இந்த புக் ரொம்ப பாப்புலர் ஆச்சு. பேரண்ட்ஸ் உங்களோட டீனேஜர்ஸை புரிஞ்சுக்கணும்னா, அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னா, கண்டிப்பாக ஒரு டைரி வாங்கி கொடுங்க. உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மேலும் பல சுவாரஸ்யமான புக் ரிவ்யூஸ், புக் சம்மரிஸ்க்காக books.com-இன் பாட்காஸ்ட், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பேஜஸை ஃபாலோ பண்ணுங்கள். எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் கருத்துக்களை மற்றும் புக் சஜஷன்ஸ்களை books.com/subhashini@gmail.com இமெயிலுக்கு மெயில் பண்ணுங்கள். கடைசி வரை இணைந்திருந்ததுக்கு நன்றி.
உங்களை அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன். அதுவரை சாயோனாரா.